எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் திரை போராளி அண்ணன் ராஜன் அவர்கள் வந்து ஒரு சின்ன குறை சொன்னார். கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் டாஸ்மாக்லாம் மூடப்படும் சொன்னாங்க, மூடலைன்ட்டு மூடுறாங்க. அவனுக்கு தெரியல, நைட்டு 10 மணிக்கு மூடிறாங்க. சொன்னது நிறைவேற்றிடுவாங்கண்ணே. இப்போ 10 மணிக்கா 8 மணிக்கா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாதுல்ல, வாங்கலாளு தெரியும். அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சத்யபதி அவர்கள் இங்கே வந்து தெரிஞ்சு இதுக்கு இணை இயக்குனர் அவர் ஒய்ஃப் தான்ட்டு கூடவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள், இயக்குனருக்கு வாழ்த்துக்கள், இணையக்கு இருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் ராஜன் அவர்களுக்கு நன்றி வணக்கம். அவர் குடியே வேணாங்கிற ஒரு உடம்பு நல்லா இருக்கும் அவருக்கு. குடி வேணாங்கிறவர் குடிக்கதான் சொல்லுண்ணா. இந்த விழாவுக்கு வந்தவுடனே ரெண்டு ஒரு இறுக்கமான விஷயம். ஒன்று, இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே மனசு கனத்துருச்சு. ஏமுனன், இது வந்து இசை வெளியூட்டலாம். மனசு கணத்துருச்சு. ஒன்று, இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு யதார்த்தமான ஒரு கட்டிட தொழிலாளருடைய வாழ்வியல். இன்னொன்று, நம்ம முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களுக்கு மௌனஞ்சலி செலுத்தும்போது மனசு கணத்துருச்சு. நம்ம முப்படை தளபதி இறந்தாருன்னு கேட்டவுடனே நமக்கெலாம் எவ்வளோ பெரிய அதிர்ச்சியோ, அதோட பேர் அதிர்ச்சி. அந்த தளபதியின் ஆத்மாவுக்கு ஏற்பட்டிருக்கும். எந்த நாட்டுக்காக போராடினோமோ, எந்த நாட்டுக்காக நம்ம உயிரை விட்டோமோ, அந்த நாட்டில் இருக்கவங்களே நம்ம மறவை கேள்வி பண்ணுறாங்களே, அதை பதிவில் சந்தோஷமாக பதிவு விடுறாங்களே, அசில நாய்க்கு கொண்டாடுறாங்களே, இதெல்லாம் ஆத்மா பார்த்துருக்கும்ல. அந்த ஆத்மா இவ்வளோ வேதனை போட்டிருக்கோம், ஏன்டா இந்திய நாட்டில் பிறந்திருக்கும்னு நினச்சிருக்காத அந்த ஆத்மா. என்ன நாடு இது, எவ்வளோ தைரியம், பொது வழியில் தைரியமாக காப்பியாக கொண்டாடுறானுங்க. நம்ம எந்த நாட்டில் இருக்கோம்? அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு நம்ம வந்து இருந்து வேண்டுறோம். அது எப்படி சாந்தி அடையும்? நம்ம அந்த தளபதியோட ஆத்மா சாந்தி அடையணும்னு இறைவன் வேண்டக்கூடாது, அந்த ஆத்மாட்டையும் வேண்டணும். உங்களை மன்னிச்சிருங்க. கிருஷ்ணன் சொல்லுவாங்க, தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் ஒரு செஞ்ச தவறெல்லாம் மன்னித்தவர் தேவான்ட்டு. அதே மாதிரி என் நாட்டு மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி தவறு பண்ணிட்டாங்க, அவங்களெல்லாம் அந்த தலைவருடைய ஆத்மா மன்னிக்கணும். இதைத்தான் அவர் வேண்டிக்கணும். நம்ம படுத்துக்குறோம். அப்போ சில சில வேதனை வந்து சில படிக்கும்போது வேதனையை எப்படி சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. இந்த படத்தோட கட்டிட தொழிலாளர்கள், நம்ம நாட்டில் 3 தொழிலாளர்கள் தான் நம்ம வடங்கொண்டி பூசியில் இருக்கோம். ஒன்று விவசாயி, ரெண்டு நெசவாளர், 3 கட்டிட தொழிலாளர்.
இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை. இது மூணு தான் வாழ்க்கைக்கு முக்கியம். இது மூணுமே விவசாயி, நெசவாளர், கட்டிட தொழிலாளர். நம்ம எது இல்லாமல் இருந்துடலாம், சாப்பாடெலாம் இருக்க முடியாது. அப்போ விவசாயியை வணிகத்தை ஆகணும். நம்ம எது இல்லாமல் இருந்துடலாம், உடை இல்லாமல் இருக்க முடியாது. நம்ம மானத்தை காப்பாற்றுறவன் நெசவாளர், வணிகத்தை ஆகணும். அதே மாதிரி நம்ம வீடு இல்லாமல், நாலு சுவர் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொருத்தனும் வழங்கக்கூடிய ஆள் கட்டிட தொழிலாளர்கள். அவரோட கதையை தான் எடுத்துக்காங்க. வணங்கப்பட வேண்டிய ஒரு தொழிலாளர்கள் கதையை எடுத்துக்கிறனால நம்ம இயக்குனர் மதிக்கப்படக்கூடிய ஆளாயிட்டார். நான் அசந்து போனது இந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் தான். அவர் எங்கேயுமே சோட போல தத்துருவமாக இருக்கு. எனக்கு இன்னும் படம் பக்கமாக இருக்குல்ல. இன்னொரு வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையை, ஒரு துக்கத்தை ஒரு நேரம் பார்க்குற மாதிரி, அப்படி ஒரு யதார்த்தமான நடிகர்கள், யதார்த்தமான மேக்கிங். இந்த பொண்ணுலாம் அதில் இப்போ நடிக்கல. அது சொல்லுவாங்க அவர் வந்து நடிக்கல, வாழ்ந்துருக்காங்கன்ட்டு. அது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிடாது, சிலருக்கு தான் பொருந்தும். அந்த மாதிரி அந்த பொண்ணு அப்படி நடிச்சிருந்தாங்க. ஹீரோ அவர் கோபம் பிளேட்டை தட்டி விடுறாரு. தட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு இயலாமல் இருக்கும் தெரியல, தொடர்ந்து கோவப்படுறதா அடுத்து என்ன பண்ணுறது, அந்த இயலாமை இருக்கும், குற்ற உணர்வு எல்லாம் கலந்து வந்துருச்சு. அவர் நடிக்கலாம், வசனம் பேசுகிறப்ப நடிப்பில்ல, சும்மா இருந்துட்டு நடிக்கணும். அவன் நடிக்க வசனம் பேசி நடிக்கிறது அது பெரிய விஷயமே இல்லை. அந்த பிளேட்டை தட்டி விட்டு அந்த அந்த பொண்ணு ஆக்ட் பண்ண போனால் அப்படியே இருக்காங்க மனுஷன். பெரிய வருவீங்க இந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி இப்போ இந்த மூன்று வகை தொழிலாளர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத தொழிலாளர்கள். அதே மாதிரி இன்னொரு தொழிலாளர்களையும் நம்ம வந்து வணங்குற மொழியை மதிக்கணும். கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் வீட்டுக்குள்ளே முடங்கி போயிருக்கோம். நிறைய பேருக்கு மன அழுத்தம், வருமானம் இல்லை, வெளியே போகக்கூடாது, உயிர் பயம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மன அழுத்தம். நிறைய பேர் மனநோயில் ஆகிருப்பான். அப்படி மனநோயில் ஆகாமல் அவங்கள காப்பாற்றினது சினிமா. வீட்டுக்குள்ளே டிவியில் ஏதோ ஒரு படம் ஓடிக்கிருக்கோம், ஏதோ காமெடி சீன் போய்க்கிருக்கோம், அதை பார்த்து தான் அவன் அந்த மன அழுத்தத்துலேருந்து விடுபட்டான். அன்றைக்கி வந்து பெரிய மருத்துவர் இல்லை, இங்கே சினிமா ஒன்றும் சிறந்த மருத்துவர் சினிமா. எங்கள் சினிமா தொழிலாளர்களும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், சினிமா தொழிலையும் அதுக்கும் அவர் அரசு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். நீங்கள் வந்து சினிமானா இங்கே 10,000 பேர், 15,000 பேர் இருப்பாங்க, ஒரு 1,000 பேர் தான் இங்கே கோடி சொல்கிறேன். ஒரு 100 பேர் கோடிக்கணும் சம்பாதிக்கிறாங்க, ஒரு 500 பேர் லட்சக்கணும் சம்பாதிக்கிறாங்க. மற்ற எல்லாருமே இந்த கட்டிட தொழிலாளர் மாதிரி தினக்கூலி. நீங்கள் தினக்கூலிங்கிறிய, நாங்கள் கொஞ்சம் கௌரவமாக பேட்டாங்கிறோம், அவ்வளோ வித்தியாசம். அன்னன்னைக்கு உழைச்சி அன்னன்னைக்கு சம்பளம் வாங்குகிற தினக்கூலிகள் நிறைந்த தொழில் தான் எங்கள் சினிமா தொழிலும். அதனால் இந்த சினிமா தொழிலையும் அரசாங்கம் அரசு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். நீங்கள் வந்து சினிமானா எல்லோரும் கொடுக்க சம்பாதிக்கிறோம்னு நினச்சிட்டு தூக்கி எறிஞ்சிடாதீயா. இப்போ வந்து யாரும் கவர்மெண்ட் ஏமாற்ற முடியாது. ஆதார் அப்படிங்கிற சரியான திட்டத்தை கொண்டு வச்சு மத்திய அரசு, அவன் ஜாதகம், அவன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாம் கவர்மெண்ட் ஏமாற்ற முடியாது, ஆதார் அடங்கி போகும். அதனால் நீங்கள் ஒரு அரசு சார்பாக உதவி பண்ணும்போது அவன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா தெரிஞ்சிருப்போது எத்தனை லட்சம் இருக்குன்ட்டு. எவ்வளோ லட்சமே இருக்காது, இங்கே 1,000 கூட இருக்காது. அதனால் அரசாங்கம் வந்து இங்கே சினிமா தொழிலாளியும் மதித்து அவங்களுக்கு ஆவண செய்யும்படி வேண்டிக் கொள்கிறேன். இன்னொரு விஷயம்,
ஒரு ஸ்டேஜில் ஒரு வளர்ந்து வர ஹீரோ ஒரு ஒரு பரபரப்பில் சந்தோஷத்தில் ஒரு வார்த்தை விட்டார். நான் வந்து கதை கேட்கும்போது தூங்கிட்டேன்ட்டு. ஓகே, அப்போ வளர்ந்து வர ஹீரோ அது ஃபஸ்ட் எடுக்கக்கூடாது, மன்னிச்சு விட்டணும். ஒரு சின்ன ஹீரோ ஃபஸ்ட்டு ஒரு மேடை ஏதோ இதில் சொல்லிட்டார், எப்படி தூங்கிட்டேன் சொல்ல போச்சு அப்படின்ட்டு எத்தனை எதிர்ப்பு, எத்தனை விமர்சனம், எவ்வளோ கண்டனம். நான் கேட்குறேன், ஒரு பையன் அந்த ஒரு சொன்னதுக்குள்ள இவ்வளோ கோவப்பட்டீங்களே, ஒரு விமர்சகர், யூடியூப் விமர்சகர் ஒரு படம் பார்த்துட்டு அது விமர்சனம் பண்ணுறாரு, இந்த படம் பார்க்கும்போது நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. நான் மட்டும் தூங்கிட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. யார் கண்டிக்கல, ஏன் கண்டிக்கல? ஒரு சின்ன குரவுக்கு நீங்கள் போல் குரல் கொடுக்கும்போது அந்த விமர்சகருக்கு ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல? ஒட்டுமொத்த சினிமா வந்து கேவலப்படுத்தினார். உங்களுக்கே அவருக்கு மேலே கோபம் இல்லை? இந்த கோபம் அங்கே வந்துருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா என் குடும்பம், சக இயக்குநர்கள்லாம் என் சகோதரர்கள், நடிகராக இருக்கட்டும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் என் குடும்பத்தாளர்கள். என் குடும்பத்தால் அசிங்கமாக விமர்சனம் பண்ணால் நான் விட மாட்டேன். இன்றைக்கி எதுக்கு நான் வந்து பயப்படல, அந்த விமர்சையார் புளு சட்டை மாறன் இன்றைக்கி ஒரு படம் பண்ணியிருக்காரு, வெளி வந்துருச்சு. எங்கள் சினிமா பல சங்கங்கள் படம் பார்த்துச்சு, எல்லோரும் பாராட்டினாங்க. ஒட்டுமொத்த சினிமா நீங்கள் கேள்விப்படுத்தினியா? எந்த சினிமாக்கரும் உன் படத்தை நான் கேள்விப்படுத்தலையா? ஒரு ஆள் உன் படத்தை குறை சொல்லலை. ஆனால் இன்றைக்கி வெளியே பப்ளிக் கழுவி கழுவி ஊற்றுறாங்க, அது வேறு விஷயம். எங்கள் சினிமாக்காரன் உன் படத்தை கேள்விப்படுத்தலை, ஏன்னா அது நீ எடுத்து சினிமா, எங்கள் குடும்பத்தில் பிறந்த குழந்தையா அது? நாங்கள் பெற்ற குழந்தையெல்லாம் தூக்கி குப்பத்தில் போட்டியே, இன்றைக்கி நீ பெற்ற குழந்தை எனக்கு தாங்குறோம்ல, அதான் சினிமாக்கரன். இயக்குனர் இமயம் பாலராஜ் அவர்கள், அவர் படத்தை பார்த்துட்டு அவருக்கு சாவலை போட்டு கும்புறாரு. ஏன்னா கோபமாக இருந்துச்சு, வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் நான் வருத்தப்படுற விக்கம் இல்லை, நீ வெக்கப்படணும். இப்படி உள்ள ஆளுகள் படத்தெல்லாம் கேவலப்படுத்தணுமே, இன்றைக்கி அது அவங்களே சாவலை போத்து நம்மளை பாராட்டாங்களேன்ட்டு நீ வெக்கப்படணும். புளுசட்டம் மாறனுக்கு அவர் வந்து மரியாதைக்குரியவர், படம் எடுத்துருங்க, நீங்களும் டைரக்டர், நான் மதிக்கிறேன், ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போவாது எங்கள் சினிமா குடும்பத்தை புரிஞ்சுக்கோ. இன்றைக்கி ஊரே வெளியே எல்லோரும் கழுவி ஊற்றுறான், எங்கள் சினிமாக்காரன் உன் படத்தை ஆதரிச்சிருக்கான். இதுக்கப்புறமும் விமர்சனம் பண்ணுங்கள், நாகரிகமாக பண்ணுங்கள். இதுக்கு மேலே நீ கேவலமாக கிண்டலாக சாதனைப்படுத்த இயக்குநரில் ஒருமையில் பேசுன்னு வச்சுக்குவே, ஆண்டவர் இருக்கான், அவன் சினிமாக்காரன் இல்லை, சில்முசக்காரன் வச்சு செஞ்சிருவான். நன்றி, வணக்கம்.